நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக கேட்டிருந்தேன். இன்று காலை ஆதிவாசி பெண்கள் இரண்டு பேர் கொடூரமான முறையில் அவர்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கொலை நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது அந்த மாநிலத்தினுடைய கடமையும் மத்திய அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அமைதியை ஏற்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக கேட்டிருந்தேன். இன்று காலை ஆதிவாசி பெண்கள் இரண்டு பேர் கொடூரமான முறையில் அவர்களை இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கொலை நடந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது அந்த மாநிலத்தினுடைய கடமையும் மத்திய அரசினுடைய கடமையாக இருக்கிறது. உறுதியாக உறுதியாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அங்கே எடுத்து வைக்கப்படும். சார், இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போராட்டத்தின் போது வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து மீண்டும் முதல்வர் ஆக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது வந்து அண்ணன் சீனிவாசன் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்கிறீங்க. எங்கிருந்தாலும் சீனிவாசன் அவர்கள் வாழ்க. மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் வந்து 28 கட்சிகள் இடம்பெற்றாங்க. உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா இல்ல பாராளுமன்ற தேர்தல் எல்லாருமே ஒரு எல்லா கட்சியிலும் வந்து ஆயத்தம் ஆயிட்டாங்க, எனக்கு அழைப்பு வரவில்லை, அதனால் நான் செல்லவில்லை. இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து பொதுச்செயலாளர் நான் உள்ளபடியே அவர்களாக முறித்துக் கொள்ளும் வரை நான் அந்த கூட்டணியில் தொடர்கிறேன். அமைச்சர்கள் மீதான தொடர்பு வழக்கு, அவர்கள் மீதான இடி ரைட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கை. ஒரு அமைச்சர் மீது வழக்கு தொடுத்தால் அதை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டியது அவருடைய பொறுப்பு கடமை. சார், ஸ்டாலின் வந்துட்டு இது பாஜக வந்து திமுக அரசு சொன்னீங்க சார், இது ஸ்டாலின் வந்துட்டு இதுக்கு பாஜக வந்து எங்களை வந்து பயமுறுத்த வேலை செய்யுது, எங்களை கடமை ஒழுங்காக செய்ய விட மாட்டேங்குது சொல்லிட்டு ஒரு அறிக்கை. அவர் கடமை அவர் செஞ்சுருக்காரு, எந்த கடமை செய்ய விடல. இல்ல, அந்த மாதிரி ரைடு வச்சு இந்த அமைச்சர்ல பயமுறுத்துறாங்க எல்லா வருமானம் செய்யறதுக்கு அவங்களும் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு அவரும் செய்யறாரு. சார், இந்த முன்னாடி காங்கிரஸ் யூபிஎ சொல்லி ஒரு அலைன்ஸ் வச்சிருந்தாங்க, அதுக்கு பேர் இந்தியா டெமோக்ரஸி பார்ட்டி மாதிரி எதுவுமே நீங்க பாக்குறீங்க? இந்தியன் அப்படின்னு வச்சிருக்காங்க, கூட்டணி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தலைப்பு. Subscribe now and press the bell icon. Never miss an update.